பெரியாருங்கிறவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இருக்காங்க, 70 வருஷமாக இருக்கேன். அப்போ அதை வந்து வெறும் பிம்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு விட்டு வர முடியுமா? ஏன்னா அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்க முடியாமல் இது வரைக்கும் எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், தவிர்க்க முடியாமல் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்காக நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. மரிசியா, என்னை பொறுத்த வரைக்கும் இவேரா அவர்கள் எல்லாம் வந்து தூக்கி எறியலாம். நமக்கான பெரியார் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மாழ்வார் தான். அதே மாதிரி தமிழின தலைவர்னா சொல்லுவாங்கங்க, தமிழின தலைவர்னா பிரபாகரன் அப்படி எடுத்துகிட்டு வர்றதுதான் தமிழர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருத்தமாக தான் இருக்குது, இது சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் இப்போ நான் தமிழர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஹீரோ வர்ஷிப் வந்து நிறையா ஆகிடுச்சு. ஹீரோ வர்ஷிப் இஸ் பிகம் வெரி ஹை. அண்ணன் சொன்னால் அவ்வளோதான், அண்ணன் தான் ஃபைனல். இந்த மாதம் எப்போ பண்ண மாதம் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தேசிய அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த வந்து மாட்டுக்கறி பன்றிக்கறி சண்டை போட்டுக்கிற அந்த விஷயத்தை அருவறுப்பாக இருக்கு, அருவறுப்பாக இருக்கு, வேற என்ன சொல்ல முடியும்? நான் இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், வாரிசாதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% அவனுடைய கருத்துக்களோட நான் ஒத்து போகிறேன். இதே அண்ணனை கேட்டிங்கன்னா ஒரு 80% தான். எனக்கு அது நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காக ரெண்டு பேரையும் வெறுக்க முடியுமா, இல்லை ரெண்டு பேர் எதிர்கோட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம இப்போ இருக்க சூழலில் ஸ்டில் தமிழ் தேசியங்கிறது பெரிய அளவுக்கு கிராமங்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? வெற்றி அடைகிற அளவுக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துட்டா தமிழ் தேசியம் எதற்காக இங்கே தேவை? உங்களுடைய முதல் கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா கிராமங்களுக்கு நான் போகல, நேரடியாக போனால் தான் நான் அதுக்கான பதில் சொல்ல முடியும். ஆனால் அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து சில பேர் போஸ்டெல்லாம் பண்ணுவாங்க, நம்மளுடைய நாம் தமிழர் தம்பிகள் பண்ணுவாங்க. பண்ணும்போது அங்கேயுமே ஒரு எழுச்சி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. பட் அதை சொல்கிற இடத்துல நான் கிடையாது, ஏன்னா முழுக்க நான் வந்து நகர்ப்புறத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். தமிழ் தேசியத்தினுடைய தேவை எதனால? சி, ஒவ்வொரு தேசியத்துக்குமே ஒரு தேவை இருக்குது. அது வந்து ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அதெல்லாமே ஒரு தேசியம்தான். இப்போ தமிழர்கள்ன்றது வந்து அது ஒரு தேசியம்தான், அதனால தான் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். இங்கே கூட்டமைப்பு தானே, அப்போ அந்த கூட்டமைப்பில் வந்து தமிழ்நாடு தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு தான் நமக்கு இருக்கிற நிலப்பகுதி, ஏன்னா ஈழம் இழந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நிலங்களை வந்து நம்ம கர்நாடகாக்கும் ஆந்திராக்கும் கேரளாக்குமே நம்ம கொடுத்துட்டோம். ஆக்சுவலி அதையும் இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு இருக்கிறதே நமக்கு இந்த தமிழ்நாடுன்னு வரையப்பட்ட குறுக்கி கொடுக்கப்பட்ட அந்த நிலம் தான். அந்த நிலத்தினுடைய விவசாயம் நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா நீரும் சோறும் தான் நமக்கு முதல், காற்று நீர். அது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நம்மளுடைய உணவை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கான நல்ல உணவுகள் கிடைக்கிறது கிடையாது, நமக்கான நீரும் வந்து இழந்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் நிறைய பேருக்கு வந்து நீர் பற்றாக்குறை. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மழை நேரத்தில் வந்து மழை வடிகால் வந்து சரியாக கிடையாது. நம்ம நிலத்தில் வந்து அது தாங்கிக்கிற இடம் இல்லை. குளங்கள், ஏரிகள் இதெல்லாமே வந்து மூடப்பட்டு கட்டடங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு மட்டும் இந்த நிலம் இல்லாமல் வேற்று இனத்தவருக்கும் இந்த நிலம் உரிமையாகிட்டு இருக்கு. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு இங்கே சொந்த நிலமோ சொந்த வீடோ வந்து பல மடங்கு குறைஞ்சி போச்சு. இது நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு தெரியல. நான் சொல்கிறது சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பூராவுமே நான் சொல்கிறேன். ஆனால் அதிக அளவு இன்னைக்கு நிலத்தை வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் தான். அந்நியர்கள் நான் சொல்கிறது வந்து மார்வாடிகளும் தெலுங்கர்களும் மற்றவர்களும் தான். அதே மாதிரி நல்ல வீடுகள் வச்சிருக்கிறதும் அவங்க தான். அதே மாதிரி அவங்க ஜெயின் கம்யூனிட்டி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கலாம். நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க, அதான் அவங்க இனவாதம் சொல்ல மாட்டாங்க. இதே நம்ம தமிழருடைய வேலை நமக்கு தான் வேணும், இல்லை தமிழுடைய நிலம் நமக்கு வேணும், நம்மளுடைய உரிமைகள் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம வந்து இனவாதம் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, அனைத்து உரிமைகளையும் இழந்து நிற்கிற ஒரு கூட்டமாக நம்ம மாறிட்டோம். அப்போ இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், தமிழ் தேசிய அரசை நம்ம அமைக்க வேண்டிய கட்டாயத்திலையும் நம்ம இருக்கோம்.
இப்போ நீங்கள் உங்களுடைய வயதுக்கு எப்படியும் திராவிடத்துடைய ஆட்சியை வந்து நிறையவே பார்த்துருக்கீங்க, பார்த்து வளர்ந்துருக்கீங்க. இப்போ சமீப காலமாக கட்சி அரசியலில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் தேசியம் வளர்ந்துட்டுருக்கு. திராவிடத்தை விட இதில் வந்து இதில் நிறைய மாற்று இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை மாற்றுன்னு சொல்லி முன்னேறிட்டீங்க? திராவிடத்தை விட தமிழ் தேசியத்துக்கு இதெல்லாம் மாற்றணுமாக்கு. முதல் காரணம் நான் சொல்றேன், ஆரம்பத்திலிருந்தே சிறிய வயதிலிருந்தே என்னங்க திராவிடன் அழிச்சதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்த பிறகு நான் தமிழர், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது அடங்கி போயிடுச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு இடம் வர்றதுக்குரிய ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஐதர் கார்கே இல்லைன்னா வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய யூடியூபர்ஸும் சரி, நம்மளுடைய என்ன சொல்றது ஊடகவியலாளர்கள் என்ன புலங்காகிதம் அடைகிறாங்க அப்படின்னா, நான் ஒரு தமிழர் வந்து போய் ஆள போறாரு அப்படின்ட்டு. ஆனா உண்மையில் அவர் தமிழரா? ஸ்டாலின் அவர்கள் தமிழரா? கிடையாது. அப்போ இங்க வந்து நமக்கு நம்ம அதாவது அடையாளங்களே மறைக்கப்பட்டவர்கள் நம்மவர்களா நம்முடைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நம்மோடு நம்மவர்களா வாழ்ந்தா நமக்கு நல்லதை செய்யறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு நல்லது செய்தாங்கன்னா அது வேற யாரா இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் தமிழர்கள்கிட்ட இருக்கு. அவ்வளவு குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க நம்ம கிடையாது. ஆனா நம்மளுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு, நம்மளுடைய உரிமைகள், நம்மளுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து பறிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலதான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஈவன் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட சட்டநாதன் கமிஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த சட்டநாதன் கமிஷனை தூக்கி உடப்புல போட்ட காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து தெலுங்கர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும்ங்கிறதுனால எடுக்கப்பட்ட முடிவு அது. அப்போ அந்த மாதிரியான மோசமான திட்டங்கள் கொண்டு வந்தது திராவிடம். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நான் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க வந்து ஏன்னா சில சமயம் வந்து நாம் தமிழரை எதிர்க்கக்கூடிய இடத்துல வந்துருவேன் நான். எதிர்க்கிறது அப்படின்னா நாம் தமிழரை நான் எதிர்ப்பது கிடையாது, அந்த சீமானை எதிர்ப்பது கிடையாது. சில காரியங்கள், சில விஷயம் வந்து இது நமக்கு உகந்ததா இருக்காது, ஏன்னா நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திராவிடம் ஒண்ணு என்ன சொல்றது, திராவிடம் இருந்த போது திராவிடம் நமக்கு தீதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலதான் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த இதுதான் என்னுடைய அரசியல் பயணத்துல முதல் ஸ்டெப். தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நான் அரசியல்லே காலை வைக்கிறேன். நான் அது வரைக்கும் நான் வந்து அதுக்குள்ளார போகவே இல்லை. அப்ப தமிழ் தேசியம் தான் நமக்கான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சதுனாலதான் நான் வந்து இந்த அரசியல் பயணத்தையும் எடுத்திருக்கேன். பெரியார்ங்கிறவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து 70 வருஷமா இருக்கேன். அப்போ அதை வந்து வெறும் பிம்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுக்கிட்டு வர முடியுமா? ஏன்னா அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்க முடியாம தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஏத்துக்கிற எல்லாமே அவர் வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிறாரு, பங்காளின்றாரு, நமக்கு அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. என்ன சொல்றது, நான் பங்காளி அப்படின்னா நம்மளுடைய நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிறவங்க தான் பங்காளி. நம்முடைய அத்தனை நல்லதுலயும் நான் கெட்டதுலயும் வந்து நமக்கு தோல் கொடுத்து நிற்பவங்க தான் பங்காளி. இவங்க பங்காளிகளா? இவங்க துரோகிங்க. அதனால அண்ணனுடைய எல்லா வழக்காடும் நம்ம ஏத்துக்க முடியுமான்னா முடியாதுதான். அதே மாதிரி அவருடைய ஈவேரா என்ன சொல்றது, ஈவேரா அரசியல், அதாவது அவர் சொன்னதை நாங்க செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு தடவை அறிக்கை கொடுத்திருந்தார், இப்ப சமீபத்துல கொடுத்திருந்தாரு. அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் இடத்துல கிடையாது. நான் மட்டும் கிடையாது, நாம் தமிழ்ல இருக்கும் தம்பி தங்கையிலே வந்து இதை விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பொதுதளத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அண்ணையே அதை தூக்கி பிடிக்கிறார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே விட வேண்டிய இடத்துலதான் இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கான தமிழ் தலைவர்கள் சரியான அறம் சார்ந்த சிந்தனையோட நம்மளை கொண்டு போறதுக்கான ஏகப்பட்ட தமிழ் தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே இதெல்லாம் வந்து தானா மறைஞ்சு போயிடும். வாக்கு அரசியலுக்காக இது வரைக்கும் பயன்படுத்திட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இருக்கலாம், இல்ல அவருக்குமே ஒரு பிடிப்பு இருக்கலாம், அவருக்குமே பிடிப்பு இருக்கலாம். அண்ணனும் வந்து இப்ப வணக்கம் செலுத்தியிருந்தாலும் எதிர்த்து பேசுற பல விஷயங்கள இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேடைகள்ல வந்து தேவரைய வந்து சொத்தை எழுதி கொடுத்தவர் வந்து சாலை தலைவர் ஆயிட்டாரு, சொத்தை எழுந்துடக்கூடாது கல்யாணம் பண்ணவர் வந்து போராளி ஆயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு காட்டாம ஒரு பெரிய மேடையெல்லாம் பதிவு செய்திருந்தா எதிர்ப்பு கூட வந்துருந்துச்சு. ஆனாலும் அப்படி பேசிட்டு போயிட்டு அவர் எதுக்கு இந்த வணக்கம் செலுத்துறது பண்றாரு? அது அவரை தான் நீங்க கேட்கணும், நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை? எனக்கு உடன்பாடு கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வேறு அவர்கள் எல்லாம் வந்து தூக்கி எறியணும். நமக்கான பெரியார் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மாழ்வார் தான். சமகாலத்தில் வாழ்ந்த நம்மளோட சமகாலத்தில் வாழ்ந்த பெரியார் அப்படின்னா நம்மாழ்வார். ஏன்னா அவர் செய்த பணிகளை விட பெருசு எதுவுமே கிடையாது, இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ நம்ம தமிழர்கள் வந்து பெரியார் அப்படின்னா இனி நம்மாழ்வார் அப்படிங்கிறது மனசில் பதிகிற அளவுக்கு ஏதாவது பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன். ஆக்சுவலாக அதை ஆரம்பித்ததே நான் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெரியார் நம்மாழ்வாருங்க இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை செய்யணும், எல்லாரும் நம்ம மாற்றணும். அதே மாதிரி தமிழின தலைவர்னா சொல்லுவாங்க இல்லையா, தமிழின தலைவர்னா பிரபாகரன் அப்படி எடுத்துகிட்டு வர்றதுதான் தமிழர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ திராவிடத்தில் இருக்கவங்க அந்த சித்தாந்தம் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலுமே அவங்க ஒன்றாக தானே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் தமிழ் தேசியத்தில் இருக்கவங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடி வழி தேசியம்ன்ற ஒரு பக்கமும் அப்புறம் மொழி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சண்டையும் போட்டு தேவை அடிக்கடி நம்ம இணையத்தில் பார்க்க முடியும். உங்களுடைய கருத்துங்க குடி வழி மொழி வழி மொழி வழி. இப்போ கருணாநிதி அவர்கள் கூட தான் மொழி ஆளுமையோட இருந்தார். வைகோ விடவா மொழி மொழி ஆளுமை தேவை. ஆனால் அவங்க தெலுங்கர்கள் தானே. மொழி நம்ம எந்த மொழி வேணாலும் பேசலாம். இப்போ நான் ஆங்கிலம் வந்து நல்லா தெளிவாக பேசுவேன் நான். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு நான் ஏற்ற மாதிரி இருப்பேனா? இருக்க முடியாது. என்னுடைய மொழி எதுவோ அதுதான் வந்து எனக்கு. இப்போ நானே கலப்பினம் தான். கலப்பினம்ன்ற போது என்னால் ஒரு மொழியை தான் உள்வாங்க முடியுது. என்னுடைய தாய்மொழி எதுவோ அது அது உணர்வு பூர்வமாக அது உள்ளே போனதுனால தான் தமிழ்ன்ற அடையாளத்துக்குள்ளார நான் வரேன். அப்போது இதில் வந்து மொழி வழின்றது வந்து கிடையாது. இட் இஸ் நாட் என்ன சொல்றது, அது குடி வழி தான். குடி வழி அந்த உணர்வு இப்போ வந்து நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பாஸ் ஆகுது நம்ம டிஎன்ஏல நம்ம ரத்தத்தில். அது வந்து அது நமக்கு கடத்தப்படுது. அது கடத்தப்படும் போது அந்த குடி வழி தான் வந்து வில் பி ரைட். நம்ம என்னதான் அச்சி பாரிசாலன் இப்போ நீங்கள் கேட்டது வந்து இந்த திராவிட மொழி பந்தயத்தை வச்சு தான் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா அங்கே தான் நிறைய சண்டைகள் வருது. இங்கே எல்லாருமே உணர வேண்டியது என்ன அப்படின்னா குடிகள் இருக்கு, பல குடிகள் இருக்கு. நீங்க என்னன்னா அதை ஒழிக்கணும்னு நினைச்சாலும் அதை ஒழிக்க முடியாது. காரணம் நம்மளோட இடஒதுக்கீடு அரசியல் சாசனமே அதன் மேலதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இப்போ சாதியை ஒழிக்கணுங்கிறது அந்த சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த இடஒதுக்கீடே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம மனசுல உள் வாங்கிட்டு அப்போ யாருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த இடஒதுக்கீடு பண்ணேன்னு வச்சுக்கோங்க அந்த 3% வந்து பெரும் ஆபத்தில் மாட்டியிருப்பாங்க. அதாவது புரட்சி வெடிச்சிருக்கும். அப்போ அவங்கெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து அன்னைக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டாபிக், இது நம்ம இன்னொரு தடவை பேசுவோம். அப்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளற சண்டைகள் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம கவன ஈர்ப்புல தான் நான் அதிகமாக நம்ம செலவிடுறோமோன்னு தோணுது எனக்கு. என் மீது கவனம் திரும்பணும். இப்போ ஒரு ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த 10 பேர்ல நான் தனியாக தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பல தமிழர்களுக்கு இருக்குங்கிறது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. நமக்கு என்ன பயம், நான் தான் தெரியணும். அது இல்லை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டால் போதும், அதுதான் வந்து கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆற்றல்கள் எப்படி வந்து ஒருங்கிணைக்க முடியுன்றதை பார்க்கணுமே தவிர்த்து நான் தனித்து, ஏன்னா நான் தனித்து தெரியணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா தவறான சிந்தனைகளுக்குள்ளார நம்ம போயிடுவோம். இப்போது ஒரு 10 பேர் இருக்கும், நான் தனியாக தெரியணும்னா ஒன்று சிறப்பாக செஞ்சேன் அப்படின்னா அது தானாகவே வெளியே தெரியுமோன்னு வச்சுக்கோங்க. தவறுதெல்லாம் செய்தா அது வந்து தெரியுமோ, ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆபத்து. அதே மாதிரி தமிழ் தேசியர்களே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 10% 20% வந்து நம்மளுடைய சிந்தனைகள் மாறும். நான் நம்பும், நான் இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். வாரிசாதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% அவனுடைய கருத்துக்களோட நான் ஒத்து போகிறேன். இதே அண்ணனை கேட்டிங்கன்னா ஒரு 80% தான். எனக்கு அது நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காக ரெண்டு பேரையும் வெறுக்க முடியுமா இல்லை ரெண்டு பேர் எதிர்கோட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா பாரிசாலனும் வந்து சீமானனுக்கு எதிர் கிடையாது. நான் எதை எதிர்க்கிறேனோ அதை தான் அவரும் எதிர்க்கிறாரு. இதே மாதிரி தான் பலர். அப்போ அந்த கூட்டமைப்பாக தான் வந்து இருக்குது. இப்போ சீமானனே பார்த்தீங்கன்னா பல கூட்டமைப்பு அவரோட இருக்குது. இப்போ கலஞ்சியம் வியனரசு இவங்கெல்லாம் தனித்தனி இயக்கம் தானே, அவங்களோட பயணிச்சுட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த கருத்தியல் வெல்லணுங்கிறதுக்காக. முத்துப்பாண்டியவர்கள்லாம் வந்து ஒரு இயக்கம் தான் அவங்க.
நாம் தமிழர் கிடையாது. அப்ப இவங்க பயணிக்கிறாங்கன்னா அந்த கருத்தியல் வந்து ஒத்து போகிறதுனால தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு பயணம் படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க பயணப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மற்றவர்களும். தனிச்சு இருக்கிற தமிழ் தேசியவாதிகளும் வந்து அவருக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க, வேற யாருக்கும் கிடையாது. அப்போ இது வந்து இட் இஸ் என்ன சொல்றது, இன்டகிரேட்டடாக இருக்கும். அப்போ அது பண்ணும்போது தான் நான் அப்படிங்கிற இடத்த விட்டு நாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் வந்து இந்த சண்டைகள் பூசல்கள் எல்லாமே நிறுத்த முடியும். எதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இது செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாட்டுக்கறி இஷ்யூ வந்தது, பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இன்னொருத்தர் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி திருப்பி திருப்பி அதை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, கோபங்களும் எரிச்சல்களும் அதிகமாகுது, எதிர் நிலையில் மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதை அவாய்ட் பண்ணலாமே. இப்போ மாட்டுக்கறி அரசியல் நமக்கு அவசியமா? மலைகள் காணாமல் போயிட்டுருக்கு, நம்மளுடைய வேலைகள் காணாமல் போயிட்டுருக்கு, நீர்நிலைகள் காணாமல் போயிட்டுருக்கு, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வருத்தப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது அதை பற்றி, நம்ம பேச வேண்டியது அதை பற்றி தான். மாசு, காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குன்ற ஒரு இது இருக்குல்ல, உடல் எவ்வளோ தாங்கும், மண் எவ்வளோ தாங்குங்கிறதும் இருக்குது. அப்போ இதை பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு நீங்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நேரங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உடைஞ்சு இன்னும் பிரச்சனைக்கு வரதான் மாட்டோம். ஸோ தமிழ் தேசியம் பேசி யூஸ் இல்லை. அதான் திராவிடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ளயும் கண்டிப்பா முரண்கள் எல்லாமே ஒன்னொன்னு இருக்கும். ஆனா அது பெரிய பேசு பொருளாகவோ இல்ல வெளிப்படையாக இந்த மாதிரி சோசியல் மீடியால சண்டை போடுறதோ அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை. ஆனா தமிழ் தேசியவாதிகள் சின்ன சின்ன விஷயமாகவும் ரொம்ப பெருசா அது தெரியற அளவுக்கு பண்றாங்க. ரெண்டு விதமா இதை நீங்க பாக்கலாம். ஒரு 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 சாரார் வந்து, டேய் புரிஞ்சுக்கோங்கடா, இது முக்கியம் இல்லடா, அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கும் உள்வாங்கி இருக்கும் அந்த ஒரு இதுவா இருக்கும். இன்னொருத்தர் இன்னொரு ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, நீ பேசியிருக்கியா, நீ நான் சொல்றத நீ ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ தமிழ் தேசியவாதி. நான் சொல்றதை ஏத்துக்கணும், நீ உனக்குன்னு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வருத்தமாக தான் இருக்குது, இது சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் இப்போ நாம் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த ஹீரோ வர்ஷிப் வந்து நிறைய ஆகிடுச்சு. ஹீரோ வர்ஷிப் இஸ் பிகம் வெரி ஹை. அண்ணன் சொன்னால் அவ்வளோதான், அண்ணன் தான் ஃபைனல். எப்போவுமே எந்த அரசியலுமே அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. மனிதர் தான் அவரும், எல்லா சமயமும் அவர் சரியாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு வந்து தவறான எதிர்பார்ப்பு. அவருக்குமே வந்து ஒரு பேர்டனை தூக்கி தலையில வைக்கிறோம். ஒரு ஒரு சராசரி என்ன சொல்றது, ஒரு சராசரி தலைவன்னு வாழ்ந்துட்டு போட்டுமே. நம்ம பேசக்கூடிய அண்ணன் கூப்பிடுறோம்ல, ஒரு அண்ணன் தங்கைன்னா பேசிக்க மாட்டோமா? எனக்கு அவருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் கிடையாது. நம்ம சில சமயம் சொல்லுவோம், அண்ணா இதெல்லாம் பேசாதீங்க, நீங்க யார் அட்வைஸ் பண்றது அப்படின்வாங்க. தங்கச்சி நான் பண்ணாம யார் பண்ணுவா, யார் பண்ணுவா? நம்ம சொல்றது இல்லையா, நம்ம வீட்டுங்கள்ல நடக்கிறது இல்லையா? அப்படிதான் அந்த பார்வையை தான் நம்ம பாக்குறோம். அந்த பார்வையை புரிஞ்சுக்காம எதிர் மனநிலையில பார்க்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த சூழல் மாறும். இப்போ இந்த மே மாதம், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தேசிய வகையில் அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த வந்து மாட்டுக்கறி பன்றிக்கறி சண்டை போட்டுக்கிற அந்த விஷயத்தை எடுப்பாரு. அருவறுப்பா இருக்கு, அருவறுப்பா இருக்கு, வேற என்ன சொல்ல முடியும். அதுவும் போயிட்டு நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு அந்த போஸ்டெல்லாம் போடுறாங்க பாருங்க, ஃபோட்டோஸ் போடும்போது நமக்கு வந்து அது ரொம்ப வலியை கொடுக்குது. ஓகே, ஃபுட் இஸ் யுவர் சாய்ஸ், நீங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்காக நான் வந்து சாப்பிடலை, எதுவுமே சாப்பிடலன்னாலும் சொல்ல முடியாது. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா என் வீட்லேயே ரெண்டு பிறந்த நாள் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம நல்லா சாப்பிட வேண்டியது இருக்க தான் செய்யும். அதை விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இருக்கா? என்ன சாப்பிட்றோங்கிறது விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இருக்கா? ஏன்னா நம்ம சாப்பிட்றதை விட நம்ம உறவுகளாக எப்படி இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஒரு இடத்துல நீங்கள் கூடி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, நாங்கள் சந்தித்தோம், இந்த விஷயம்லாம் பேசணும், இது இவ்வளோ மகிழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது வேற, உறவுகளாக நாங்கள் இணைஞ்சிருக்கோம்னு சொல்கிறது வேற, நாங்கள் ஒன்றா சேர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்டோங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் எனக்கு சாதாரணமாவே இயல்பாவே எனக்கு நான்வெஜ் பிடிக்காது,
உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிட முடியாது. நாங்கள் இதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியுமா? அவருக்கு வேண்டியது அவர் சாப்பிடுவாரு, எனக்கு வேண்டியது நான் சாப்பிட்டுப்பேன். அப்போ வீட்லயே எப்படின்னா வெளியிலயே அப்படி தான் இருக்கணும். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிச்சு. மாட்டுக்கறி தடையின ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆடு மாடு கோழி எதுவும் வெட்டக்கூடாதுன்னு ஒரு, நீங்க சின்ன பசங்களா இருப்பீங்க, அது வெட்டக்கூடாது, அதை இது பண்ணணும் அப்படின்ற போது அது வந்து இந்துத்துவம் அந்த இதை வச்சு அவங்க சொன்னாங்க. பட் அது எதிர்ப்பு வந்து சொன்னோன்னு உடனே எடுத்துட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாதைக்கே போகலை. ஈவன் என்ன சொல்றது, அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு இனி அவங்களோட இணைய பிஜேபியோட இணைய மாட்டேன்னு சொன்ன பிறகு சாகர் வரைக்கும் சீட்டு. ஸோ ஒரு ஒரு பேசு பொருளாக வந்தால் கூட அதில் எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா டக்குன்னு அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடும். சண்டை போட்டுறதில்ல என்ன இருக்கு? நம்ம சண்டை இல்லை இல்லை, நான் நீ மாட்டுக்கறி பற்றி பேசுவோம், இல்லை நான் பேசுவேன், பிடிக்கலன்னா விட்டுறணும். அதையே திருப்பி திருப்பி, அதாவது ஒரு பாதிக்கு பிடிக்குது ஒரு பாதிக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்குதுன்றவங்க கூட நீங்கள் பேசலைன்னா அதை பற்றி பேசாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இது அரசியல் கிடையாது. ஃபுட் இஸ் யோர் சாய்ஸ். நம்ம வந்து நீ சாப்பிடாதன்னு சொன்னா இந்த பார் இது என்னுடைய சாய்ஸ், இதுக்குள்ளார தலையிடாத அரசாங்கத்தை தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்கணுமே தவிர்த்து நான் பாரு சாப்பிட்டு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது அவசியம் பண்றது. திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படின்ட்டு சமீபத்துல நடந்தது, அது முழுமையா நடக்க முடியாம போயிருச்சு. ஆனா அது பிறகு மதுரையில ஒரு மாநாடு நடந்து அதுல பாரி அவர்கள் கலந்து கொள்ளல, என்ன காரணம் சொல்லுங்க? அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். தடைகள் நிறைய வந்தது இங்க, நானுமே அது பார்த்துட்டு தான் இருந்தேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். தடைகள் நிறைய வந்தது. அவர் செந்தில் மல்லர் அவர்கள் செய்கிறாரு அப்படின்னா அது அவர் தனிப்பட்ட முறையில் தனிச்சையாக அவர் செய்கிறாரு. அதை நம்ம என்ன சொல்றது, அது ஆதரிக்கிறதா இல்லை எதிர்க்கிறதான்றது கூட இல்லை. அவர் அவர் பண்ணட்டு, அவர் போக்கில் அவர் போகட்டும், அவ்வளோதான். பட் பாரிசாலன் வந்து ஐ திங்க் அதுக்கப்புறமே வந்து ஒரு ஃபாலோ அவுட் இருந்தது. அதுதான் சொல்கிறேன், இங்கே நம்ம தனிச்சு இருக்கணுங்கிற அந்த ஒரு மனநிலையை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன வேணும் பர்சனலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, பாரிசாலன் வந்து இன் அண்ட் அவுட் ஒரு தமிழ் தேசியவாதி தான். அவர் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து மாற்று அரசியல் பேசியோ இல்லை மாற்று ஆட்களுக்கு ஆதரவு கொடுத்தோ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதை நான் ஒரு சேலஞ்சாகவே த்ரோ பண்ணுவேன். ஹீ இஸ் செட், இதுதான் இப்படி தான் அப்படின்ட்டு. அதனால் வந்து என்னுடைய இது ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டாண்ட் வித் பாரிசாலன். இதே செந்தில் மல்லர் வந்து பல இங்கே சேஞ்ச்டு ஸ்டான்சஸ் மெனி டைம்ஸ், நிறைய மாற்றி மாற்றி பேசியிருக்காரு, ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்போ கிளாரிட்டி இல்லாத இடத்துல நம்ம வந்து நிற்கவும் முடியாது. ஸோ பாரிசாலனுக்கு ஒரு வேலை அதுதான் வந்து ஒரு தடையாக இருந்திருக்கலாம். செந்தில் மலர் அவர் வந்து சீமன் அவர்களுக்கு எதிராக அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் போட்டியிடுறது அந்த அதிமுக வேட்பாளர் ஆதரிக்கிறதுன்னு ஒன்று பண்ணாங்க. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் விக்னேஷ் அவங்களுடைய தாயாரை கூட்டு வந்து மறுபடியும் வந்து பிரஸ் முன்னாடி பேச வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது வாக்கு அவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் மஸ்ட் பீ ஹிஸ் ப்ரையாரிட்டி. பெரிய வேவ் வரப்போறது இல்லை, அதனால நமக்கு அது தேவையும் இல்லை.